அஸ்ஸலாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ரம்ஜான் முபாரக். நோன்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு எங்கள் மாமியார் காலையிலேயே சஹருக்கான மெனு டிசைட் பண்ணி வச்சுட்டு மார்க்கெட் கிளம்பிட்டாங்க. நாங்கள் மூணு மருமகளும் சேர்ந்து அதுக்கான மசாலா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கோம். அப்படி என்ன சொன்னாங்கன்னு பார்க்குறீங்களா? கேட்டால் ஆச்சரியமாக தாங்க இருக்கும். மீன் குருமா, மீன் முட்டை ஃப்ரை, சப்பாத்தி, ரைஸ், இது வந்து சஹருக்குங்க. அப்புறம் இஃப்தியாரிக்கு வந்து ஃபிஷ் பஜ்ஜி, ரூ அப்சா, அப்புறமா டேங்கு, ஃப்ரூட்ஸு, கஞ்சி, இதெல்லாம் தான். வாங்க மீன் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மார்க்கெட்லேருந்தே வரும்போது பெரிய மீனாக வாங்கி கட் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க. கட் பண்ண மீன் நல்லாவே கழுவி மசாலா மாதிரி போட்டு மேரினேட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சாச்சு. குருமாக்கான மசாலா பார்த்துக்கலாம். ஒரு 8 வெங்காயம், ஒரு 8 தக்காளி மீடியம் சைஸு, அரைமுடி தேங்காய் பத்தை, எல்லாமே தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பவுடர், 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஷாஜீரா, ஒரு 5 to 6 பச்சை மிளகாய், அப்புறம் கொத்தமல்லி. இதுதாங்க இன்க்ரீடியன்ஸு. இந்த பக்கம் மசாலா போட்டு ஊற வச்சிருந்த மீன் எடுத்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக பொரிச்சாலே போதும். இது ஏன் பொரிக்கிறோன்னா, உங்களுக்கு அந்த ஃபிஷ்ஷு ஸ்மெல்லு குருமாவில் இறங்காமல் இருக்கும். இன்னொரு மெயின் இன்க்ரீடியண்ட் என்னென்னா, சோம்பு வந்து தேங்காயில் அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்மெல்லு அவ்வளோ மணமாக இருக்கும். நீங்கள் ஃபிஷ்ஷு செய்கிறீங்கன்னு ஸ்மெல்லே வராது வீட்டில், அந்த அளவுக்கு அவ்வளோ மணமாக இருக்கும் அந்த கிரேவியோட ஸ்மெல்லு. மீன் பொரிச்சு முடிச்சாச்சு. இப்போ குருமா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய கடாயில் ஒரு 8 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் போட்டுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது எடுத்து போடுங்க, அது நல்லா பொரிக்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம், சோம்பு, ஷாஜீரா, 6 பச்சை மிளகாய், அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் அது வரப்பட்ட பிறகு சில்லி பவுடர், தனியாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து போட்டுக்கோங்க. கருகிடாமல் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. அது லைட்டாக வதக்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, வெங்காயம், தக்காளி எல்லாம், அதெல்லாம் சேர்த்து இதிலே போட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும், அப்போ தான் பச்சை வாடாலாம் போகும். நல்லா கொதித்த பிறகு மீன் எடுத்து போட்டுருங்க, வறுத்து வச்ச மீன். அது ஒரு போட்டு ஒரு சிம்மில் ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க, போதும். அவ்வளோதாங்க மீன் குருமா தயார். அப்படியே மேலே கொத்தமல்லி தூவி விட்டுருங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு எங்கள் மாமியார் சொன்ன டிஷ்ஷஸில் மெனுவில் இருக்கிறது வந்து மீன் முட்டை ஃப்ரைங்க. வாங்க அது எப்படி செய்யறது பார்க்கலாம். இப்போ மீன் முட்டை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் மஞ்சப்பொடியும் உப்பும் சேர்த்து தண்ணியில் கொதிக்க வச்சுடுங்க. இது ஏன் கொதிக்கிறோன்னா, அந்த பொரிக்கும் போது அது வெடிக்காது, முட்டைலாம் வெடிக்கும், அது வெடிக்காமல் இருக்கிறதுக்கு லைட்டாக கொதிக்க வச்சுடுங்க. கொதிச்சாச்சு. அப்புறமா கொஞ்சம் மசாலா போட்டு, வறுவலுக்கான மசாலா தான், மீன் ஃப்ரைக்கு போடுற மசாலா தான், மஞ்சப்பொடி, தென் இது சில்லி பவுடரு, கரம் மசாலா, உப்பு எல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி தான் எடுக்கணும், அவ்வளோதாங்க. சஹருக்கான டிஷ்ஷஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. சப்பாத்தி, ரைஸு, மீன் குருமா, முட்டை ஃப்ரை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஜம்முன்னு சாப்பிட்டோம் ஆச்சு காலையில் ஏஞ்சி. அல்ஹம்துல்லா இன்றைக்கி நோம் நல்லா தான் போச்சு. இப்போது இஃப்தியாரியோட ரெசிபீஸ் பார்க்கலாம். பஜ்ஜிக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிட்டுருக்காங்க எங்கள் அண்ணி. அதில் வந்து 3 கிலோ கடலைப்பருப்பு, 1/2 கிலோ அரிசி, அப்புறம் 100 கிராம் சீரகம், 100 கிராம் மிளகு, இதெல்லாம் சேர்த்து, கொஞ்சம் பெருங்காயம், இதெல்லாம் சேர்த்து அரைக்க கொடுத்துட்டோம் மிஷினில்.
ஃபிஷ் எடுத்து நல்லா ஊற வச்சுக்கோங்க, மசாலா போட்டு. அப்புறம் மஜ்ஜிக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம், சில்லி பவுடரு, பெப்பரு, சால்ட்டு எல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா. தண்ணி ஊற்றி நீங்கள் கரைக்கும் போது பால்ஸ் பால்ஸாக இருக்கக்கூடாது, இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நல்லா ஊறுன ஃபிஷ் ஸ்ட்ரைப்ஸு, இது வஞ்சிரம் ஃபிஷ் தாங்க, பார்த்தீங்களா எப்படி ஊறி இருக்கு. எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருக்கு, காஞ்ச உடனே இப்படி அழகாக எடுத்து டிப் பண்ணி போட வேண்டியதாங்க, அவ்வளோதான். ஃபிஷ் பஜ்ஜி தயார். ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்காமல் போடுங்க, அப்போதான் எல்லாம் உள்ளெல்லாம் நல்லா குக் ஆகும், ஃபிஷ்ஷும் நல்லா குக் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்க நல்லா குக் ஆயிட்டு வந்துச்சு, அப்படியே எடுத்து பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இது பத்தாதுன்னு கொஞ்சம் வாழைக்காய் பஜ்ஜியும் உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் போட்டோம், இஃப்தியாரிக்கு தாங்க. நோன்பு வச்சுட்டு கடகடகடன்னு இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஜூஸு, ரூ ஹப்ஸா, கஞ்சி, வாழைக்காய் பஜ்ஜி, ஃபிஷ் பஜ்ஜி, ஆப்பிள், பனானா, கஞ்சி, எல்லாரும் எங்கள் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து தான் நோன்பு திறப்போம். எல்லாரும் ரவுண்டாக உட்காந்தாச்சு, பசங்க எல்லாம் சேர்ந்து. அல்ஹம்துலில்லா இன்னைக்கு நல்லாவே போச்சு. நீங்களும் உங்கள் வீட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.